சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அண்ணாத திரைப்படம் அவ்வளோ வசூல் பண்ணிடுச்சு இவ்வளோ வசூல் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு தரப்பம், அட போப்பா படமே சீரியல் மாதிரி இருக்கு, அண்ணாத்த படம் பிளாப்புப்பா அப்படின்னு ஒரு தரப்பம் சோஷியல் மீடியாவில் இப்போவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அட அண்ணாத்த எவ்வளோதான்ப்பா வசூல் பண்ணியிருக்கு. ஆனந்தம் படத்தில் மம்முட்டி பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிற பணத்துக்கான காரணத்தை கேட்குற டெம்ப்ளேட்டை போட்டு, அட பெரியவனே அண்ணாத்த பட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்னு என்னன்னு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சன் பிக்சர்ஸை கேட்டு மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு புரளிகளுக்கு மத்தியில் படம் வெளியாகி 21 நாளில் அண்ணாத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படம்னாவே உலக அளவில் ரசிகர்கள் மத்தியில் எப்போதுமே மவுசுக்கு பஞ்சிருக்காது. இந்தியா மட்டுமின்றி சிங்கப்பூர், மலேசியா, சீனான்னு பல நாடுகளில் வெளியாகி சூப்பர் ஸ்டார் படம் பட்டைய கலப்பம். அந்த வகையில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய பேட்டை கடந்த ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான தர்பார் படங்கள் வெளிநாடுகளில் திரையிடப்பட்டது. அப்படி இருக்க சிறுத்தை சிவா இயக்கத்தில் தீபாவளி சரவெடியாக வெளியான அண்ணாத்த படத்தில் அவரது ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு மாஸ் காட்சிகள் இல்லாமல் கண்ணீரை வரவழைக்கும் சென்டிமெண்ட் காட்சிகள் இருந்ததால் தொடர்ந்து கலவையான விமர்சனங்களுக்கே அண்ணாத்த படம் ஆளானது. இருந்தாலும் குடும்ப படத்தை பார்க்கணும்னு தியேட்டருக்கு வந்தவங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை அண்ணாத்த கொடுத்ததா சில பேர் பேசிக்கிறாங்க. உலகம் முழுவதும் சுமார் 1200 தியேட்டர்களில் வெளியான அண்ணாத்த திரைப்படம் மீண்டும் ரஜினிகாந்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் செல்வாக்கை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது அப்படின்னு தான் கூறணும். 3 வாரத்தை கடந்திருக்கிற அண்ணாத்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அள்ளியிருக்குன்னு தான் சொல்லணும். தற்போதைய நிலவரப்படி 21 நாட்களில் உலக அளவில் 228 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது இந்த வார கடைசியில் 250 கோடியை எட்டும்னு வர்த்தக ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 150 கோடி, கர்நாடகாவில் 11 கோடின்னு அண்ணாத்த டீம் வசூலில் அள்ளியிருக்காங்க. இந்த வருஷத்தில் 200 கோடி வசூல் பண்ண முதல் தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெருமைக்கு அண்ணாத்த சொந்தக்காரராயிருக்காரு. தலை அஜித்குமாரை வைத்து 4 படங்கள் இயக்கிய சிறுத்தை சிவா முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து அண்ணாத்த படம் மூலமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அள்ளியிருக்காரு.